ஹலோ மை மச்சி, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பிரியாணி செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிடலாம்னு இருக்கிறோம். நாங்க வீடியோ வீடியோ எடுக்கிறோம். வீடியோ பார்க்க பிரியாணி மண்டை போருக்கு போறோம். மண்டை புல்லு மண்டை நல்லா காலை ஆடி ஆடி உங்களது குரங்கை சட்டி எல்லாம் ஒரே பக்கம் வங்காயம் வதக்குவார் சந்தோஷ். 10 ரூபாயா? உப்பு அவ்வளோ காந்து போச்சு. சந்தோஷம் சிக்கன் பகோடா செய்ய போறோம். ஒரு பக்கம் பிரியாணி வந்துன்னு டீ பை பவுடர் போட்டுக்கலாம். அப்பால் தீக்கி நம்ம கார்ன்ஃப்ளவர் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு வரும். எவ்வளோ மொறுமொறுன்னு வரணுமோ கொட்டிங்க. நம்ம தான் சாட போகிறது. கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்கு மிளகாத்தூள் கொட்டிக்கலாம். எவ்வளோமோ கொட்டிக்கலாம். நம்ம தான் சாட போகிறது. உப்பு கொஞ்சம் போட்டுப்போம். உப்பு இல்லைனா சாப்பிட முடியாது. கலர் வர்றது கேசரி பவுடரு. இதை கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுப்போம். தேவையான அளவு அரிசி போட்டுப்போம். நெருப்புல வந்து ஆடி 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 சொல்லு.
பசங்க செஞ்சா எப்படி இருக்கே தெரியும். அதான் நல்லா இருக்கு, மோசமா இல்லை, மட்டும் இருந்துச்சு கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குது. மற்றபடி பிரியாணிலாம் நல்லா இருக்கு, அரிசி பயங்கரமாக வந்துக்குது. அரிசி பார்க்க சொல்ல உங்களுக்கே கூட தெரியும், சிக்கன் பீஸ்லாம் வேறு மாதிரி இருக்கு, லெக் பீஸு. இந்த வெங்காய பச்சடி யார் செஞ்சது? அவருக்கு ஃபுல் ஜூம் வை, உப்பு அதிகம், ஜூம் வைக்கிறோன்னு கேமரா கழிச்சு விட்டுறாங்க, கழிச்சிடாது. உப்பு அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிற அப்போ வெங்காய பச்சடி மோசமாக இருக்குது, வாயில் வைக்க முடியல. இந்த அளவு இருக்குது வெங்காய பச்சடி. ஆனால் பிரியாணி 65லாம் அப்படியே மொறு மொறு மொறுனு எப்படி வந்து 65 நான் தான் செஞ்சேன், எப்படி இருந்து கம்மன் கேளு சொல்றாடி. அப்படியே அவங்க சாப்பிட்றாங்க சொல்றா, நான் காசு என்ன தரணுமா? ஆமாம், அப்போ தான் பேசணும். கூட வருவோம், நீங்களே அந்த மாதிரி பண்ணால் எப்படிடா? அவன் அப்படி தான் பண்ணுவான், வச்சு சாப்பாடு சாப்பிடுங்க அப்புறம் பேசலாம். 65 நல்லா இருக்கு, பிரியாணி நல்லா இருக்கு, வீட்டில் வேறு லெவலாக வந்துருக்கு. பரவ சாட சாட பிரியாணி சாப்பிடணும் போலயே இருக்குது. அப்படிலாம் இல்லை, போய் சொல்லு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு சாப்பிட்ற. பிரியாணி பிரதர்ஸ்னா பிரியாணி பிரதர்ஸ் இதுதான் பிரியாணி. இது மைமா சீஸ் பிரியாணி, சொன்னா பாருங்க மைமா சீஸ் பிரியாணி. இதோட முக்கியமான மாஸ்டர் வாத்து தெரியுறாரு, வீடியோட அவருடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. தம்பி 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 அண்ணன் பெருமையா சொல்லுவேன், வரமாட்டேன்றாரு. இதோட 2-3 மாசம் ஆயிடுச்சு இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம்.